ஹே டு பசிக்கல், இன்றைக்கி இந்த வீடியோ எனக்கு வந்துருக்கணும் பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோ ட்ராவல் பண்ணி ராமநாதபுரத்துக்கு வந்துடணும். ராமநாதபுரத்துக்கு பெரம்பலூர்லேருந்து வரதுக்கு எப்படி வரணும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டு திருச்சி, திருச்சி டு மதுரை, மதுரை டு ராமநாதபுரம்ங்க. கொஞ்சம் தூக்கம், நிறைய ட்ராவல், விடிய விடிய தூங்காமல் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம். திருச்சிக்கு அப்புறம் மதுரை, மதுரை மாட்டுத்தாவணியிலேருந்து ராமநாதபுரம் பஸ் ஏறியிருந்தோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வாக்கில் கிளம்புனோம். விடிய காலையில் ஒரு 6:30 வாக்கில் வந்து ராமநாதபுரத்தை ரீச் பண்ணியாச்சு. சரி, எங்கடா ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் ஆனால் சொல்லி தானே கேட்குறீங்க. ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் தான். ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டக்காலாம் கிடையாதுங்க. நம்ம மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டோட கொஞ்சம் டெவலப்பில் கொஞ்சம் கம்மியான பஸ் ஸ்டாண்டும் சொல்லலாம். ஏன்னா ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டோட கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு கூட நம்ம மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டும் இது வேறு லெவலில் இருக்கும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட். ஓகே சார், ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய டிஎன்டிஜேயுடைய டிஎன்டிஜே தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துடைய பள்ளியில் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு லைட்டாக அப்படியே ஒரு குளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னடா அடுத்த கட்ட நடவடிக்கையாக போகலாம்னு சொல்லி பார்க்குறப்போ அப்போ எனக்கு ஒரு அதிர்ச்சி டே. என்னடாது, என் பேரில் ஒரு ஹோட்டலாக ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் மாலிக் டிஹெச் ஸ்டால்னு இருக்குது. பரவாயில்லப்பா, என் ஹோட்டல் வச்சு நடத்துகிறான்ப்பா, சரிப்பா போப்பா உனக்கு லாபமாக வந்து குவியும்ப்பா அப்படின்ட்டு சரி நம்ம அடுத்த கடை நடக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம்னு சொல்லி எந்த கடையில் போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்க்குறப்போ சரி எந்தெந்த ஷாப்ஸும் ஓப்பனில் இருக்கும் போது அப்போ வந்து டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எந்த ஷாப்ஸும் ஓப்பன் ஆகல, வெறும் டீ கடை மட்டும் தான் ஓப்பன் ஆச்சு. சரி போய்ட்டு நம்ம அண்ணன் கீழே கரைக்கு எந்த பஸ் நான் வரும், எங்கே நிற்கணும் அப்படின்னா இதோ இங்கே தான் நம்ம ஏரோடி பஸ் வரும், அதில் நில்லுங்க ஏறி போய்க்கிங்க அப்படின்னாங்க. சரி அதுக்கு வரைக்கும் டீயை போடுங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக டீயை போட்டுட்டு ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் இப்படி தாங்க இருந்துச்சு. விடிய காலையில் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு எப்பவும் உள்ள கடை தான், பஸ் ரொம்ப ஹைடெக்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு எஸ்சிடிசி பஸ் வந்து நின்றுச்சு, அதில் ஏறி வந்து நம்ம கீழக்கரைக்கு டிக்கெட் எடுத்துறோம். கீழக்கரைக்கு வெறும் ஒரு 22 ரூபாயோ என்ன முதல் டிக்கெட் வந்துச்சு. அதுக்கப்புறம் செம்ம சீன் எரிசுங்க. நம்ம போன நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 ஸோ வந்து செம்ம மழை, அதுக்கு முன்னாடி நல்ல மழை மழையாக இருந்ததுனால நல்ல கலக்கலக்கலான ஒரு காற்று சில்லுன்னு காற்று அடிச்சிச்சு. சரி அப்புறம் கீழக்கரைக்கு போய் இறங்கினதுக்கு அப்புறமா வந்து எங்கடா சாப்பிடணும்னு பார்க்குறப்ப MMM ரெஸ்டாரண்ட், இது கீழக்கரையில் இருக்குது. கீழக்கரையில் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி 6 ரூபா தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த இட்லி 6 ரூபாங்கிறத விட அந்த சட்னி, இந்த கார சட்னி இருக்குது பாருங்கள், வேறு லெவலுங்க. அல்டிமேட்டான டெஸ்ட்டு. ப்ளஸ் டோட்டலாகவே எனக்கு வந்து 35 ரூபா தான் ஆச்சு, நான் வயிறு நிறையா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு நம்ம நடந்து போக ஆரம்பித்தேன் அந்த பிளாட்ஃபார்மில். நம்ம வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறமா லஞ்சுக்கு எங்கடா போகலான்னு சொல்லி பார்க்குறப்ப ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து பருவின்னு சொல்லி ஒரு கடை இருந்துச்சு. அங்கே வந்து சிக்கன் பிரியாணி வெறும் 60 ரூபாய் 70 ரூபாயாக இருந்தாங்க. சரி என்னடா 60 ரூபாய்க்கு எப்படா கொடுப்பேன்னு பார்த்தா சுங்கிப்பாய மாதிரி ஒரு பீஸை கொடுத்தேன். இதே ஏன்டா இந்த பிரியாணி தான் 60 ரூபாயா, இதுக்கு நான் வந்து 89 ரூபாய்க்கு நல்லா பிரியாணி வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. சரி சைடிஷாக வந்து ஒரு 60 ரூபாய்க்கு வந்து இந்த சிக்கன் 65 வாங்கியிருந்தோம். இதுவுமே நல்லா இல்லைங்க, எதுலேயுமே உப்பு காரம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் குஸ்கா மாதிரி தான் இருந்துச்சு அந்த பிரியாணி. சரி பிரியாணி தான் நல்லா இல்லை, அட்லீஸ்ட் இந்த டீ அதை குடிப்போம்னு சொல்லி பக்கத்தில் ஒரு மலையாளி டீ ஸ்டால் இருந்துச்சு, அங்கேயும் போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். டீ வந்து மலையாளி சுலமாக சொல்லக்கூடாது, வேறு லெவலில் டீங்க. சார் டிகாஷன்லாம் வந்து தூக்கலாக போட்டு தலைவலி, செம்ம தலைவலியாக இருந்துச்சு. இதை குடிச்சதுமே வந்து தலைவலி வந்து ஒரு பறந்து போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் டீ குடிச்சு முடிச்சுட்டு நம்ம அப்படியே வாக்கிங் போக ஆரம்பித்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ராமநாதபுரத்துலேருந்து பெரம்பலூருக்கு போகணும். ஸோ திரும்பவும் வந்து ராமநாதபுரம் டு மதுரை, மதுரை டு திருச்சி, திருச்சி டு பெரம்பலூர் போகணுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டீ குடிச்சு முடிச்சுட்டு, டீயை குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே பொடிநடையாக போயிட்டு ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஏறி மதுரை பஸ்ஸை ஏறி உட்காந்துட்டோம். ஸோ மதுரை பஸ்ஸில் வந்து விறுவிறுவிறுன்னு சார் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து 1-to-1 பஸ்ஸுங்க, 1-to-1 ஸ்டாப்னு எங்கேயுமே நிற்காது. அடுத்த ஒரு அடி அடித்து விட்டுட்டு போனால் பாருங்கள், ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்லேயே வந்து ராமநாதபுரம் டு மதுரை வந்துருச்சு. ஓகே என்னடா ஒரு லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டு இருந்துச்சு, உடனே மதுரை வந்துருச்சு. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாங் பேசுவோம். மதுரை பஸ் ஸ்டாண்டில் தாங்க செம ஃபன், எப்போவுமே நான் வரும்போது மதுரை பஸ் ஸ்டாண்டில் அவங்க பேசுகிற ஸ்லாங்கும் வெளியூரில் பேசுகிறவங்க ஸ்லாங்கும் வேறு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணே இந்த பஸ்ஸு மதுரை போதானே சொல்லி வேறு ஒருத்தர் கேட்டார். இப்போ நான் குதிரைக்கு போது மதுரைக்கு தான் போது ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு ஏறிட்டு கிளம்பி போனாங்க. ப்ளஸ் ரொம்ப செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரம்பலூர் வரதுக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இங்கே படாத பாடுபடுறவங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்னை பஸ் எல்லாமே பெரம்பலூர் வந்துட்டு தான் போகும், ஆனால் எங்களை யாரையுமே ஏற்ற மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நின்றுக்கிட்டு வரணும் இல்லைனா லாஸ்ட்டாக ஏறணும் அப்படிம்பாங்க. சரி ஒரு வழியாக வந்து இறங்கிட்டு என்னடா பசிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம கரெக்டாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல் தாங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேரே கிடையாது, மீன் குழம்பு கடை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அங்கே போயிட்டு வந்து என்னென்னக்குன்னு கேட்டிங்கன்னா மதியானம் வச்ச மீன் குழம்பு இருக்குங்க, இட்லி இருக்குது, தோசை இருக்குது, மற்ற எல்லாமே இருக்குது, மீன் வறுத்தல் எல்லாமே இருக்குனாங்க. சரி ஓகே இட்லி எவ்வளோ பார்த்தா வெறும் 6 ரூபா தான் இட்லி. ஓகே 3 இட்லி ஆர்டர் பண்ணிவிட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இது இருக்குது. அப்படின்னு நம்ம வண்டியுமே சேஃப்டியாக பக்கத்துலேயே பார்க் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். சரி பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் அந்த எண்ணெய்க்கும் அந்த இட்லிக்கும் நைட் நேரத்தில் வந்து அப்படியே சுட சுட அந்த பனியில் சாப்பிட்றப்போ வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே நாக்கிலேயே வந்து இன்னுமே அந்த டேஸ்ட் வந்து எனக்கு இருக்குது. இப்போ எப்போ நான் ஊருக்கு போய்ட்டு லேட்டாக வந்தாலுமே வந்து அந்த கடைலாம் சாப்பிட்டு வரோம். ப்ளஸ் இந்த பொரிச்ச மீன் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான் ஒரு பிளேட், 2 மீன் 40 ரூபா. இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இப்போலாம் வந்து ஒரு 3 மீன் நம்ம வாங்கினாலே 100 ரூபா குறையாமல் தான் ஆகிடுது நம்ம ஊரில். ப்ளஸ் வந்து வேறு என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு இருக்குங்கிறாங்க, அப்புறம் மீன் இருந்துச்சுனாங்க, கெண்டை மீன், கெல்த்தி மீன், இறால் எல்லாம் ஏகப்பட்டு என்னென்னமோ வச்சுருந்தாங்க. சில்லி சிக்கனுமே வச்சுருந்தாங்க. எல்லாமே 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா, 20 ரூபாய்க்குலாம் மீன்லாம் இருந்துச்சு. இதெல்லாமே நம்ம ஒன்று எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ ஒரு பிளேட்டு 40 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். ப்ளஸ் இன்னும் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டு லைக் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.